ஸோ இதுதான் அந்த பென்சில் கேக்டஸ் பிளான்ட்டு. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது ஒரு மினி ட்ரீ சைஸ்க்கு இருக்குது, 7 ஃபீட்டு கிட்ட. இதோட பிரான்ச்சஸ் அண்ட் ஸ்டெம்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்க கிட்டத்தட்ட பென்சில் மாதிரி இருக்கும். கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா இது இன்னும் ட்ரீ சைஸ்க்கு கூட வளரக்கூடியது. பட் ஆனால் நம்ம எய்ம் பண்ணுறது வந்து இந்த சைஸ்க்கு வளர வைக்கிறது தான். அதனால் நான் வந்து ஒரு சின்ன சின்ன பீசஸாக நான் கட் பண்ணி நான் இதை எடுத்துக்க போகிறேன். ஒரு 10 சென்டிமீட்டருக்குள்ளே இருக்கிற மாதிரி சில பீசஸ் நான் கட் பண்ண போகிறேன். ஸோ இந்த பிளான்ட்டோட ஆரிஜின் பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா இல்லைனா அரேபியன்னு சொல்கிறாங்க. இது என்ன தான் நம்ம வந்து பென்சில் கேக்டஸ் அப்படின்னு நம்ம சும்மா சொன்னாலும் இது வந்து ஒரு கேக்டஸ் கிடையாது, இது ஆக்சுவலாக சக்குலன் டைப்பு. நம்ம ஊர் கள்ளி செடி மாதிரியும் இருக்கும், கட் பண்ணுறப்போ வந்து வெள்ளை கலரில் பால் வரக்கூடியது தான். இதுதான் இப்போ நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பீசஸ். ஒரு 7 பீஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கட் பண்ணி வச்ச பீசஸில் வந்து பாட்டம் சைடு வந்து கொஞ்சமாக ரஃப்பாக இருக்கணும், காய்ஞ்சிருக்கணும். அப்போ தான் வந்து தண்ணியிலனா மண்ணில் போடுறப்போ அழுகாமல் இருக்கும் பிளான்ட் பண்ணுறப்போ. இதில் நான் ஒரு தப்பு பண்ணேன், அது என்னென்னு பாருங்கள். ஓகே, நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட் பண்ணுற பீசஸ் வந்து கொஞ்சம் நேரம் காய வைக்கணும் அப்படின்னு சொல்லி நெட்டில் படித்தேன். நான் வந்து ஒரு 3 to 4 hours காய வச்சதுனால அது அந்த மாதிரி ரொம்ப கருகிடுச்சு. ஆக்சுவலாக அதை ஒரு 1/2 hour உலர வச்சாலே போதும் காற்றுல. இந்த 2 கண்டெய்னரில் தான் நான் இப்போது ரூட்டிங் ப்ராசஸ்க்காக வைக்க போகிறேன். இது ஒரு 7 சென்டிமீட்டர்ஸ் ஆழம் இருக்கும். ஸோ மண் நிரப்பி வச்சுட்டேன். இதில் இப்போ ஒரு 3 சென்டிமீட்டர் ஆழம் இருக்கிற மாதிரி சின்னதாக ஓட்டை போட்டுக்கிறேன். ஸோ தட் நான் இப்போது கட் பண்ணி வச்ச அந்த பீசஸை இதில் பிளான்ட் பண்ணுறதுக்கும் அது கீழே வந்து ரூட்டிங் டெவலப் ஆகிறதுக்கும் அது கரெக்டாக இருக்கும். பெரிய கண்டெய்னரில் ஒரு 4 வெட்டி வச்ச குச்சியையும் சின்ன கண்டெய்னரில் ஒரு 3 குச்சியும் நான் இப்போது பிளான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் கண்டெய்னர் பிளான்ட் பண்ணியாச்சு, இப்போது செகண்ட் ஒன்று. இதுலேயும் பிளான்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் தண்ணியை மீன் கொஞ்சமாக தண்ணி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு என்னோடய பால்கனியில் நான் வைக்க போகிறேன். இது சக்குலன் டைப்புன்றதுனால வந்து நீங்கள் தண்ணி வந்து கொஞ்சமாக அப்பப்போ கொடுத்தாலே போதும், நீங்கள் அடிக்கடி வாட்டர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதோட ஸ்டெம்ஸ்லேயே வந்து உங்களுக்கு வாட்டரை வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இது வந்து ஒரு லோ மெயின்டெனன்ஸ் பிளான்ட் தான். ஒன்ஸ் கீழே ரூட்ஸ் டெவலப் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக பிளான்ட் வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம வந்து 10 டேஸ்க்கு ஒன்ஸ் வாட்டர் பண்ணாலே போதும். எங்களோட பால்கனியில் நான் இந்த பிளான்ட்ஸை நான் வச்சுட்டேன். இப்போது இதில் வந்து ஒரு டைனி டைனி லீவ்ஸ் எல்லாம் வரும், அதுதான் வந்து கீழே ரூட்ஸ் ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்றதுக்கு வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். நான் ரூட்டிங்காக வச்சு இப்போ 1 வீக் ஆகிடுச்சு. அந்த கண்டெய்னர் ஃபுல்லாக வெள்ளையாகிடுச்சு உப்பு தண்ணி ஊற்றுனதுனால நினைக்கிறேன். ஆனால் இன்னும் எந்த டைனி லீவ்ஸும் வரலை. ஸோ போன வாரம் என்னாச்சு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் யாரும் இல்லை. அந்த டைமில் புறா ஒன்று கூடு கட்ட ட்ரை பண்ணி இங்கே கீழே வச்சுருந்த பிளான்ட்ஸு அப்புறம் மேலே இருந்த பாட்ஸ் எல்லாத்தையும் கீழே தள்ளி உடச்சிருச்சு. அப்படி கீழே விழுந்து உடஞ்சதில் 7 கட்டிங்கில் 5 கட்டிங் தான் பொழைச்சிது.
அதை வந்து இந்த டெம்ப்ரவரியான இடத்துல, அது ஒரு மல்லிகை செடி கண்டெய்னரு, இதில் இன்னொரு வெள்ளை கலர் சின்ன கண்டெய்னரில் பிளான்ட் பண்ணி டெம்ப்ரவரியாக போட்டு வச்சுருந்தேன். ஸோ இப்போது வந்து ஒரே ஒரு கட்டிங் பிளான்ட்டில் மட்டும் ஒரு சின்ன டைனி லீஃபும் அது கூட ஒரு ஸ்டெம்மும் ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போது மொத்தமாக ரூட்டிங்காக வச்சு 5 weeks கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நம்மகிட்ட மிச்சம் இருக்கிற 5 பிளான்ட் கட்டிங்கில் வந்து 3 வந்து நம்ம சின்ன சின்ன லீவ்ஸ் பார்க்கலாம். ஐ திங்க் மித்த 2 வந்து வேறு வந்திருக்கும். ஸோ இப்போ இதை ரீபார்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். எங்கிட்ட ஒரு பழைய பிளாஸ்டிக் கண்டெய்னர் இருக்குது. ஸோ அதில் வந்து இப்போது இந்த 5 செடியையும் மாற்றி வச்சிடலாம். அதில் ஸோ இதுதான் எங்கிட்ட இருக்க அந்த பழைய கண்டெய்னர். இதில் வந்து ஸ்பைடர் பிளான்ட் அப்படின்னு ஒரு பிளான்ட் வச்சுருந்தேன். அது இந்த சம்மருக்கு வந்து ஓவர் வாட்டர் ப்ராப்ளமா இல்லை என்ன ப்ராப்ளம்னு தெரில, அது ஃபுல்லாக செத்துருச்சு. ஸோ இந்த கண்டெய்னர் நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த பென்சில் கேக்டஸ் பிளான்ட்டுக்கு என்ன மாதிரி சாண்டு யூஸ் பண்ணுறதுன்னு சொல்ல மறந்துட்டேன். சின்ஸ் வந்து இது ஒரு சக்குலன் டைப்புன்றதுனால 50-50 ரேஷியோவில் சாயில் யூஸ் பண்ணுவாங்க. 50 வந்து கார்டன் சாண்டும் 50% வந்து ரிவர் சாண்டும், மணல் இருக்கு இல்லைங்களா, அந்த மணலும் ஹாஃப் ஹாஃபாக மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும். எங்கிட்ட வந்து ரிவர் சாண்டு இல்லை. ஸோ எங்கிட்ட வந்து ஒரு பழைய மிக்சர் ஆஃப் சாண்டு தான் இருக்குது. இதில் வந்து கொஞ்சம் நர்சரியில் வாங்கின மணல் இருக்குது. அதில் வந்து கோகோ பீட்டும் சேர்த்து தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நான் ஆர்கானிக் காம்போஸ்ட் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது கொஞ்சம் நல்ல ரிசல்ட் தான் கொடுக்கும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா ரூட்ஸ்லாம் நல்லாவே ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த பிளான்ட்லேயும் ரூட் நல்ல லென்த்தாகவே ஃபார்ம் ஆயிருக்கு. இதில் இன்னும் கூட கொஞ்சம் மண் சேர்த்துக்கலாம். இந்த மணல்லாம் கொஞ்சம் ஆல்ரெடி ஈரப்பதமாகவே தான் இருந்தது. இருந்தாலும் நான் கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் சமன்படுத்துகிறேன் அந்த மணல்லாம். ஸோ அவ்வளோதான், இந்த ரீபார்ட்டிங் ஒர்க் வந்து ஆல்மோஸ்ட் டன். நம்மகிட்ட இருந்த 5 கட்டிங்கையும் ஒரே பாட்டில் பிளான்ட் பண்ணியாச்சு. இதுதான் ரீபார்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபைனல் லுக். பார்ப்போம், இதை நான் என்னோடய பால்கனியில் தான் வைக்க போகிறேன். ஸோ ஒரு 1 or 2 months அப்படியே விடலான்ருக்கேன். 10 days இல்லைனா ஒரு 2 weeks once மட்டும் வாட்டர் பண்ணிவிட்டு
பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு க்ரோத் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த பென்சில் கேக்டஸ் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் இதோட க்ரோத்தை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். ப்ரூனிங்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, வளர வளர நீங்கள் அதை எந்த ஷேப்பில் கட் பண்ணுறீங்களோ அது அந்த மாதிரியே வளரும். ஸோ கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போம் இது எப்படி வளருதுன்னு.